Hi, welcome to Amudasurabhi Lovers Kitchen. நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஜுக்கினி சிக்கன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஜுக்கினி சிக்கன் ரெசிபி வந்து சப்பாத்திக்கு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். அப்படி இல்லனா லோ கார்ப் டயட் இருக்கறவங்க இத வந்து ஒரு மீலா கூட எடுத்துக்கலாம். இதுதான் ஜுக்கினி, பார்க்கிறதுக்கு வெள்ளரிக்கா மாதிரியே இருக்கும். இதல மேல அந்த காம்பு பகுதியையும் கீழையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற போன்லெஸ் சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன்ல இருந்து நல்ல தண்ணி வெல்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகும்ல அதுவரை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதல 2 டீஸ்பூன் chili paste சேர்த்துக்கோங்க. வரமிளகாவை நல்லா கொதிக்க விட்டு தண்ணில அத நல்லா அரைச்சுக்கோங்க. ஸ்மூத் பேஸ்டா அத இதோட சேர்த்துக்கோங்க. இல்லனா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இதல 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுனா அத சேர்த்துக்கலாம். அப்படி சிக்கன் ஸ்டாக் இல்லனா நீங்க நார்மலா இருக்க தண்ணிய 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்து இதல 1/2 டீஸ்பூன் chili flakes சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஜுக்கினி பீசஸ் இதல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஜுக்கினி சீக்கிரமா வெந்துரும். 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும், அதுலயே நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துரும். இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கட் ஆகும். இதுவரையில வெந்தா போதும். இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு pan எடுத்து வச்சு அதுல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதல 5 பல் பூண்டை வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி இதல சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பாஸ்தா ஒயிட் சாஸ் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் வரும் இந்த சாஸ் பிரப்பேர் பண்றது. இப்போ பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இதல 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இதல 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதல 1/2 டீஸ்பூன் chili flakes சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதல நம்ம முன்னாடியே ஜுக்கினி சிக்கன் வேக வச்சிருந்தோம்ல அத இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா இதல 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க கூடாது, அப்படி வச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு திரிஞ்சு போயிடும். அதனால ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெந்தயக்கீரையை கசக்கி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீமும் வெந்தயக்கீரையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஜுக்கினி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஜுக்கினி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தியோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமுத சிறப்பு இலவச கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.